ஆன்லைன் சூதாட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் இழந்ததால் வாங்கிய கடனை அடைக்க தங்க செயின் என்று நினைத்து கவரிங் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிவில் என்ஜினியர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை அஸ்தனாபுரம் வினோபாஜி நகரில் வசிக்கும் தனது மகள் வீட்டிற்கு வந்துள்ளார். மேற்கு மாம்பலம் கிரித்தெருவு வழியாக தமிழ்ச்செல்வி நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். இந்த சமயத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் தமிழ்ச்செல்வி கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் கவரிங் செயினை பறித்து கொண்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் விரட்டிச் சென்று அந்த வாலிபரை பிடித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்டவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரிய வந்தது. சிவில் என்ஜினியரிங் படிப்பு முடித்துவிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் தங்கி தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சரவணன் மாதம் 35,000 சம்பளம் வாங்கியதும் விரைவில் தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்யவிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதோடு அந்த பெண்ணும் சரவணனின் கடனை அடைக்க 3 லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேற்கொண்டு 7 லட்சம் கடன் இருந்ததால் பத்திரிகைகளில் வரும் செயின் பறிப்பு செய்திகளை படித்து அதன்படி செயின் பறிப்பில் சரவணன் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அசோக் நகர் போலீசார் சரவணன் மீது வழிப்பறியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.